மாவட்ட போட்டியில் இரட்டை கர்ணப்புறால செகண்ட் வாங்கின புறாங்க. சிபிஎஸ்சி கிளப்பில் இதுதான் 12 ஹவர் தாண்டி பறந்த புறா. அது கூட வந்து இது 7 ஹவர் தாண்டி பறந்துருக்கு. ரெண்டு புறா தான் பறந்து. சார், நீங்கள் ரெண்டு புறா விட்ருக்கீங்களா கர்ணப்புறாவில்? இங்கே அந்த மாதிரி ரவுண்ட் இருக்குது. இண்டிவிஜுவல் ரவுண்டில் வந்து டபுள்ஸு, த்ரிபிள்ஸு, சிங்கிள்ஸு, நம்ம எந்த ரவுண்டு விருப்பப்படுறோமோ அந்த ரவுண்ட் நம்மளே டேட்டு வாங்கி அவங்க நேரடியாக ரெஃப்ரி அனுப்பிச்சு விடுவாங்க. அவங்க கண் முன்னாடி அந்த புறாவை பறந்து நம்ம அடியிலேருந்து எல்லாம் அவங்க ரூல்ஸ் ரெகுலேஷனுக்கு ஃபாலோ பண்ணி நம்ம புறா காட்டுவோம். ஓகே சார், இந்த ரெண்டு புறாவும் ஒட்டி பறக்குங்களா? பறக்கலாங்க, ரூல்ஸ் இருக்குது. இரட்டை கர்ணப்புறால வந்து இந்த ரெண்டு புறா பறக்கலாம். ஒன்று உட்காந்துருச்சா இன்னொன்று சிங்கிளாக தான் பறந்தாங்க. ஓகே ஓகே ஓகே. மற்ற புறாவை கூட ஜாயிண்ட் அடிக்கிறது. ஆனால் டோர்னமெண்ட்டில் இருக்கிற இந்த ரெண்டு புறா சேரலாம். ஆனால் சேருங்களா சேராதுங்களா? ஒரு நேரம் சேரும், ஒரு நேரம் பிரியும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஓகே 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 ஓகே. இதோட அம்மா வந்து போன வருஷத்துக்கு முதல் வருஷம் மாவட்ட போட்டியில் 12 ஹவர் தாண்டி பறந்து ஃபஸ்ட்டு வாங்கிச்சிங்க. இது அம்மா? இதோட அம்மா, இந்த புறாவுடைய அம்மா? இந்த புறாவுடைய அம்மா. ஓகே. அப்பா சார்? அப்பா வந்து அது இங்கே இருக்கிற புறா தான். இதோட அம்மா வந்து 3 தடவை 12 ஹவர் பறந்துருக்கு. 1 தடவை மாவட்ட போட்டியில் பறந்தது. வயசு நாங்கள் சார் இப்போ இந்த புறாக்கு? இதுக்கு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் இயர் திருப்பி விட போகிறீங்களா இல்லை ப்ரீடிங்? விடுவாங்க. அதே போல் இந்த புறா வந்து இன்னொரு மாவட்ட போட்டியில் 11 ஹவர் தாண்டி இந்த வருஷமே பறந்துருக்கு. ஓகே ஓகே. ஸோ இந்த புறாவும் அது சிங்கிள்ஸாக டபுள் சார்? இந்த புறா நீங்கள் சிங்கிள்ஸ் விட்டுருக்கீங்க? சிங்கிள்ஸ். சிங்கிள்ஸ்லேயே இது 11 ஹவர் பறந்துருக்கு. ஆமாம், சிங்கிள்ஸ்லேயும் பறந்துருக்கு, டபுள்ஸ்லேயும் 12 ஹவர் பறந்துருக்கு. இந்த வருஷம் மட்டும் இது 2 ரவுண்டில் மாவட்ட போட்டியில் பறந்துருக்கு. ஒன்றில் செகண்ட் ப்ரைஸ், ஒன்றில் ஃபஸ்ட் ப்ரைஸ். சார், ஒரே ஒரு ரிக்வஸ்ட் உங்ககிட்ட, கைண்ட் ரிக்வஸ்ட்டு. இந்த புறா நீங்கள் எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்க? இந்த 12 ஹவருங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய டைமிங், அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அது எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு அது கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ஓட்டுறதெல்லாம் வந்து தம்பி தான் ஓட்டுறேன். அப்படி நான் சொல்கிறத விட தம்பி சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே பிரதர், சொல்லுங்கள் பிரதர். நான் இது புறா வந்து நம்ம அந்த 12 ஹவர் ஓட்டணும்னு நினச்சிட்டாலே இந்த புறா வந்து ஃபஸ்ட்டு லைட்டுக்கு திருப்பிடணும். ஓகே. லைட்டு இருட்டுக்கு திருப்பிடணும், அதுக்கப்புறம் தான் இந்த புறா ட்ரெயின் பண்ணி நம்ம அந்த 12 ஹவர் ஓட்ட முடியும். ஆனால் நீங்கள் வந்து அந்த புறா இருட்டுக்கு திருப்புறதுங்கிறது கள்ளி பட்டால திருப்பீங்களா இல்லை செகண்ட் இயர் படுத்து அந்த மாதிரி பண்ணுங்க? மேக்ஸிமம் வந்து சின்ன குஞ்சுகளை திருப்புறது சிரமமான விஷயம். அது திருப்பினாலும் அந்த புறாக அந்த டைம் பண்ணுமாங்கிறது ரிஸ்க்கு தான். அதனால் சின்ன குஞ்சிலே வந்து நம்ம பழக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருசு பட்டா ஆனதுக்கப்புறம் அந்த புறாக்களை இருட்டு திருப்பி அந்த புறா விட்டாதான் அந்த புறா டைம் பண்ணுங்க. ஓகே. அதாவது நம்ம ஃபஸ்ட் இயர் பேர்டு வந்து நம்ம பழக்க பண்ணி ஒரு 1 ஹவர் 2 ஹவர் பறக்கிறப்ப பறக்க பண்ணி பல்ட்டி அடிக்க வச்சு நீங்கள் ரெக்கை வெட்டி வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த புறாவை பெருசு பண்ணி பட்டா ஆனதுக்கப்புறம் அந்த புறாவை ரெக்கப்பிடியும் கொடுத்து ஓட்டுறப்பவே புறா இந்த புறாவை நம்ம இருட்டு ஓட்டுறன்ட்டு நம்ம முடிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு அந்த குவாலிட்டி இருக்கான்னு நமக்கு தெரியணும். கண்டிப்பாக அது நமக்கு தெரியும். நம்ம ஓட்டணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம்னாலே அந்த 12 ஹவரை வந்து இருட்டுக்கு திருப்பி தான் அந்த புறாக்களை கொண்டே வரணும். ஓகே ஓகே. வேற ஏதாவது இதில் சீக்ரெட்ஸ் இருக்குங்களா? 12 ஹவரில் 12 ஹவருங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? அது வந்து எல்லாராலையும் நினைக்கிறவங்களாலாம் முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து வருஷம் வருஷம் ஒரு அந்த மாதிரி டைம் விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு சில சீக்ரெட்ஸ் இருக்கும் இல்லையா? சீக்ரெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைன்னா நிறைய பேர் ஓடி இருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்குள்ளே நிறைய பேர் இந்த 12 ஹவர் இருட்டு மூட்டு ஓடி இருக்கிறாங்க. நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு வந்து குஞ்சானங்கிறவர் தான். அவர் கோயம்புத்தூரில் அவர் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். ஓகே. அவரும் நானும் ஷேர் பண்ணிக்குவோம் ஓட்டுறத. எனக்கு அவரு சொல்லுவார், நான் வந்து அவருக்கு சொல்லுவேன். ஓகே. ஆனால் அவர் வந்து எங்கேயும் சொன்னது கிடையாது. நம்ம ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கோ, நம்ம நெருங்கின நண்பர்கள் ரெண்டு. அப்போ சில சீக்ரெட்ஸ் நீங்கள் சொல்ல முடியாத சீக்ரெட்ஸ் இருக்குண்ணா? அது மேக்ஸிமம் இது ஒன்றுமே இல்லை. சீக்ரெட் சிம்பிளாக சொல்லணும்னா அப்புறம் நம்ம 12 ஹவர் ஓட்டணுன்னாலே நம்ம புறாவை முதல்ல இருட்டு திருப்பிடணும். அந்த புறா மைண்டு வந்து இருட்டு தான். இது வந்து சின்ன சாதாரணமாக சிம்பிளான விஷயம் தானே. இருட்டு திருப்பிடணும் இந்த புறா நம்ம 12 ஹவர் ஓட்டணும், இருட்டு மட்டும் ஓட்டணும், லைட் போடணுங்கிற முடிவு பண்ணிட்டாலே அந்த புறாவை முதல்ல இருட்டு திருப்பிடணும். அதாவது சாயங்காலத்தில் புறா விட்டு நம்ம பழக்கணும், வீட்டுக்கு உட்கார வைக்கணும். அந்த புறா வந்து இருட்டுக்கு உட்கார வைக்கணும் அப்படிங்கிறதுல அந்த புறாவுக்கு வந்து மைண்ட் செட்டு மாற்றிடணும். புறாவை ஏமாத்துறதா ஒரு சீக்ரெட் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். இதில் மிகப்பெரிய சீக்ரெட்டுங்கிறது ஒன்றும் இல்லைண்ணா. இதில் எல்லாருமே ஓட்டலாம், சின்ன பையன் முதல் கொண்டு ஓட்டலாம். அந்த சீக்ரெட் தெரிஞ்சால் ஒன்றுமே இல்லை சீக்ரெட்டு. இது சீக்ரெட்டுனா இருட்டு திருப்பிட்டா முடிஞ்சது. அந்த புறாவை இப்போ சின்ன
கீழ இருந்து மேல அப்படியே எழுதிட்டு வரதா. அது ஒரு மூணு ஓட்டு நாலு ஓட்டு கணக்குல, அப்புறம் அஞ்சாவது ஓட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த புறா வந்து உள்ள ஓட்டு அப்படியே பந்தயத்துக்கே வீச ஆரம்பிச்சிடும். அடுத்தது உங்களுக்கு, இப்போ நீங்கள் நிறையா புறா காமிச்சிங்க, சூப்பர். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் புறா, உங்களுக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்கு இல்லையா, அந்த புறா ஏதாச்சும் இருக்குங்களா, அதோடைய ஸ்டோரி சொல்லுங்கள் சார். அதோட நிகழ்வு வந்து கண்டிப்பாக நான் சொல்லணும். அதாவது 2014 எங்கள் அப்பா மறைகிறாரு. அந்த வருஷம் எங்களால் புறாவில் ஒன்றும் பண்ண முடியல. 2015 எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. மிகப்பெரிய பின்னடைவு. அதில் வந்து ஒரு போர்ட் டைம் கூட எங்களால் நெருங்க முடியல. அதாவது லோக்கல்லே ஆகட்டும் டிஸ்ட்ரிக்ட்லே ஆகட்டும் ஒரு போர்ட் டைம் கூட எங்களால் பண்ண முடியல. அதாவது போர்ட் டைம் தாண்டி பிளேஸ்மெண்ட் வர்றதுங்கிறது வேற, எங்களால் போர்ட் டைமே வைக்க முடியல, அவ்வளோ பின்னடைவு. அப்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அந்த டைமே எங்களுக்கு வந்து தோல் கொடுத்து எங்கள் வாத்தியார் அபாஸ் பாய் அவர் வந்து நேரடியாக எங்கள் லாப்ட்டுக்கு வராதவர், ஒரு சின்ன ஒரு சில காரணங்கள்னால கொஞ்சம் இடைவெளி எடுத்துக்கிட்டாரு. மீண்டும் அவர் ரீஎன்ட்ரி எங்களுக்கு வராரு. நான் இருந்த இடம், நாங்களாம் இருந்து ஓட்டி இந்த அளவுக்கு பேர் வாங்கின இடத்துல வந்து 2 வருஷமா ஒன்றும் இல்லையாங்கிறது என்னால் தாங்க முடியல அப்படின்ட்டு அவர் உடனடியாக எங்கள் ஆப்டுக்கு நேரடியாக வராரு. நேரடியாக வந்தவர் நாங்களும் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இதில் எந்த புறா நல்லா இருக்கு, எது வைக்கலாம் எது வேண்டாம் நீங்கள் சொல்லுங்க பண்ணிடலாம் அப்படிங்கிறது நாங்களும் உணர்ச்சி வசப்படுறோம். ஆனால் அவர் அந்த டைமில் எதை பற்றி யோசனை பண்ணல, ஒரே வார்த்தை தான் எங்கிட்ட சொன்னார், உங்கள் அப்பாவுடைய புறாக உங்கள் அப்பாவை எந்த அளவுக்கு பேர் காப்பாற்றி கொடுத்ததோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த புறாவை வந்து பேரை காப்பாற்றி கொடுக்கும், வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்கன்னு பொறுமையாக புறாவெல்லாம் பார்த்தார். எல்லாம் பார்த்துட்டு எதையுமே கழிக்காதீங்க, வெயிங்க, இதில் என்ன ப்ளஸ்ஸு மைனஸு இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் அப்பாவுடைய புறாவில் தான் நீங்கள் பிளேஸ்மெண்ட் வரணும். உங்கள் அப்பாவுடைய பேரை நீங்கள் மீண்டும் நிலைநாட்டணும். உங்கள் அப்பா இல்லாமல் உங்களால் எதுவும் பண்ண முடியலங்கிற எந்த ஒரு டாக்கும் வந்து இந்த கோவை மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற புறாலேயே எங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸும் பத்தாததுக்கு அவருடைய சொந்த ஒரிஜினாலிட்டி புறாவில் எங்களுக்கு எங்கள் அப்பாவுடைய புறாவில் மீண்டும் அவர் லைன் பண்ணி எங்களுக்கு 2017 திருப்பி ஒரு ஜாக்பாட் அடிக்க வச்சு அந்த வருஷம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்த புறா எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலு. அந்த புறா நான் இப்போ உங்களுக்கு காட்டுங்க சார், காட்டுங்க சார். இதான் சார் அந்த புறா, ரொம்ப ஸ்பெஷல் இது எங்களுக்கு. சூப்பருங்க சார், ரொம்ப ரொம்ப அம்சமான புறா சார், ரொம்ப அழகான புறா. சொல்லுங்க சார், அது என்ன ஜாக்பாட் பண்ணுச்சு அதை பத்தி சொல்லுங்க சார். ஒரு நாள்ல லோக்கல்ல ஜாக்பாட்டு, 3 நாள்லயும் லோக்கல்ல ஜாக்பாட்டு, கோவை மாவட்ட அளவு தேர்ட் பிரைஸ், இன்னொரு கிளப்லேயும் அது பிளேஸ்மெண்ட்டில் வந்தது. அது போக லோக்கலில் 7 நாள்லேயும் ஜாக்பாட். இந்த புறா மட்டும் எங்களுக்கு ஒரு 5 சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கு. அப்படிங்களா சார். ஆமாம் சார. ஜாக்பாட்டில் என்ன டைமிங் சார் பண்ணார் இவர்? டைமிங்கு 12 ஹவர் தாண்டி ஒரு நாளில், அப்புறம் 3 நாள்லேயும் 6:30 மேலே தான் பறந்தது, 7 நாள்லேயும் ஒரு 73 மணி நேரம் தாண்டி பறந்துருக்கு. 73 மணி நேரம் சிங்கிள் புறா பறந்தது, ஒரே புறா பறந்தது. வாவ் சூப்பர் சார். இந்த புறா தான் உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்கீங்களா?
நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணது இந்த ஒரு புறா தான். ரெண்டாவது சூப்பர் சார். அதே போல் 17 இப்போ நான் காமிச்ச புறா, 18 எங்களுக்கு இன்னொரு புறா பறந்து கோவை மாவட்ட அளவு சீரீஸ் எங்களுக்கு வாங்கி கொடுத்து ஆல் ஓவர் சாம்பியன் அப்படின்ட்டு ஒரு புறா வாங்கி கொடுத்தது. அதே புறா லோக்கலி 7 பறந்து அது ஃபஸ்ட்டு வாங்கிச்சுங்க. அந்த புறா உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இது ஃபீமேலுங்க. இந்த புறா வந்து 3 டிஸ்ட்ரிக்ட் போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு கோவை மாவட்டத்தில், அதே போல் லோக்கல்லையும் 3 டோர்னமெண்ட்டில் 2nd ப்ரைஸு, இன்னொரு 3 டோர்னமெண்ட்டில் 2nd ப்ரைஸு, 7 டோர்னமெண்ட்டில் 1st ப்ரைஸுங்க இந்த புறா. இந்த மாதிரி இது ஒரு 3 சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கு. இது இல்லாமல் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாம்பியன் கோவை மாவட்டத்தில் ஒரு சாம்பியன் சிபிஎஸ்சியில் 2018 எங்களுக்கு அந்த ஒரு பெரிய வாங்கி கொடுத்துங்க இந்த புறா. சார் நீங்கள் அப்புறம் அந்த ரிங்கெல்லாம் போட்டிருக்கீங்க? ஆமாங்க. அந்த ரிங்கெல்லாம் எப்படி நீங்கள் அது செஞ்சீங்க? அது எப்படி நீங்கள் ஆக்சுவலாக நம்ம சின்ன குட்டியில் போட்டுடலாம். ஆமாம். பெரிய புறாக்கு எப்படி நீங்கள் போட்டீங்க? இல்லை, இது போடலாங்க. இது வந்து நம்ம இந்த வெண்டயங்கள் போடுற மாதிரி தான், 3 கால் உள்ளே பூத்தினோம்னா போயிடும், 2nd வராது. நம்ம கழட்டினோன்னா கழட்டிக்கலாம், அது ஒன்றும் தப்பு வராதுங்க. ஓகே ஓகே. கோல்டு ரிங் இல்லைங்களா? கோல்டு ரிங்கு தாங்க. சூப்பர் சார். ஆக்சுவலாக உங்ககிட்ட அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்க புறாங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த கோல்டு ரிங். 7 பறந்த புறாளுக்கு நாங்கள் அந்த மரியாதை, எங்களுக்கு அது மரியாதை பண்ணது எப்படியோ எங்களால் முடிஞ்சது அந்த புறாவுக்கு இதை மரியாதை பண்ணி பார்க்க முடியும். அதனால் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அந்த புறாவுக்கு. அதே போல் ரிங்கு பார்த்தீங்கன்னா கோல்டு ரிங்குன்னா சும்மா இருக்காதுங்க. அதில் வந்து 7 போட்டிருப்போம். அதே போல் அது எந்த வருஷம் பறந்ததுங்கிறது 2017 நாங்கள் போட்டிருக்கிறோம். 2017? ஆமாம். அது அப்படி திருப்புங்க சார். 2017 இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 7 நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. 7 நாங்கள் அந்த கல்ல சார், அதுலேயும் அதுலேயும் 7 2017. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சார், இது நம்ம கிராண்டாக பண்ண வெயிட்டு ஜாஸ்தி ஆகும். வெயிட்டு ஜாஸ்தி ஆச்சுன்னா புறா நடக்கிறது கொஞ்சம் சிரமப்படும். அதனால் அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து மீண்டும் அந்த ரிங்குகளை கழட்டி மீண்டும் வெயிட்லெஸ்ஸில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி செஞ்சது வெயிட்டு ஜாஸ்தி, அந்த தவறு பண்ணிடக்கூடாது. புறா காலில் நடக்கிறப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும், காலை தூக்கிட்டே இருக்கும். அதனால் யார் சிரமமாக இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் கம்மியில் செஞ்சுக்கிறது நல்லது. எத்தனை கிராமில் பண்ணுவாங்க? இப்போ நாங்கள் இதுக்கு போட்டிருக்கிறது 1 இருக்குது, 2 ரெண்டு கால்லையும் சேர்த்து 4 முதல்ல வந்து 4 கிராமில் 1 இருந்தது. ஆனால் அது ரொம்ப சிரமப்படுது புறா. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டால் அதை மீண்டு எடுத்து உருக்கி இப்போ திருப்பி வெயிட் கம்மியில் பண்ணியிருக்கோம். அதை யார் பண்ணாலும் அது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸில் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக சாரோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது வந்து சாரோடைய ஃபஸ்ட் எபிசோட், ஃபஸ்ட் பார்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட் 2 வந்து வெரி சூன் வரப்போகுது. பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டோட இன்னும் நிறையா ஸ்டோரிஸோடு, ஏன்னா நாங்கள் வந்து 2004 அப்புறம் 4 ஒரு 10 என்ன பண்ணார் அச்சீவ்மெண்ட் இன்னும் சொல்லலை. ஸோ அது வந்து இன்னும் நீங்கள் கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருக்கிற ஸ்டோரிஸ், அதெல்லாம் அதை நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி சாரோடைய லாஃப்ட் ஒரு சின்ன கிளான்ஸ். ஓகேங்களா சார், உங்கள் புறாங்களாம் காட்டலாங்களா? குருநாதர் எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தது இந்த புறாவில் வந்து 12 சாதாரணமாக பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற புறான்னு கொடுத்துருக்காரு. இதுக்கு இப்போ நாங்கள் வந்து சில புறாக எடுத்து வச்சுருக்குறோம். இன்னும் நேரடியாக நாங்கள் புறா ஓட்டலை. இதுக்குண்டான முயற்சிகள் வரக்கூடிய காலத்தில் நான் கண்டிப்பாக பண்ணுவோம்.
இங்கே இருக்குது சார். இதுவும் எல்லாமே அந்த ப்ரீடு தானுங்க. அவர் கொடுத்தது ஒரு மேலே அதில் வந்த பட்டாகெல்லாம் தான் இது. இப்போ நாங்கள் எங்கள் முயற்சியில் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் பட்டாகத்தெல்லாம். எல்லா புறாவும் ஒரே மாதிரி இருக்குங்களே ஜெராக்ஸ். ஆமாங்க, அது எல்லாமே ஒரு லைன் புறாக. இது எங்களுக்கு அவர் கிஃப்டாக கொடுத்து ஒரு 4-5 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு உண்டான ஃபீமேல் கிடைக்காதனால நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இப்போ எடுத்தது. ஒரு புறாவுடைய கண்ணு மட்டும் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் வந்து சாதா புறாங்க, கர்ணை தவடாளு டிப்ளர்னு சொல்லுவாங்க. இந்த புறாவை வந்து ஒரிஜினல் புறாக, இது எங்கள் குருநாதர் எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்த புறாக. இதை வந்து வெளிப்புறாக இது கலக்காமல் அந்த இன்பிரீட்லேயே எடுத்த புறாக. இதெல்லாம் இங்கே இருக்கிற புறா வச்சு தான் நீங்கள் ப்ரீட் பண்ணி பார்த்து? ஆமாங்க, இதிலிருந்து உடச்சி எடுக்கிறதா ரேசிங்க்கு விடுவோம். இதெல்லாம் வந்து டிப்ளர் புறாவில் ஒரிஜினல் புறாக. நம்ம அங்கே பார்த்தது பூராமே மேலுக, இது பூரா ஃபீமேலுக. இது தான் ஒரிஜினல் புறாக, இது எங்கள் ஓன் ப்ரீட் புறாக. நம்ம குருநாதர் எங்களுக்கு தலைப்புறா கிஃப்டாக கொடுத்தாரு. இப்போ அதிலிருந்து நாங்கள் பட்டாக எடுத்து பெருசு பண்ணி வச்சுருக்குறோம். இந்த சைடு இருக்கிறது கர்ணப்புறா ஃபீமேலுக. ஓகே, அதில் அந்த மேலுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரிஜினல் ஃபீமேலுக. இன்னும் இந்த புறாவில் தான் நாங்கள் இன்ன எங்களோட எதிர்காலம் இருக்குது. கர்ணப்புறா இதில் இன்னும் எடுத்து தான் ஓட்டு ஒரு புறாவுடைய கண் எடுத்து காட்டுறேன் சார். இது வந்து தலைப்புறாவில் எடுத்து இதிலிருந்து தான் இப்போ இருக்கிற புறாக்கெல்லாம். இதுதான் தலைப்புறா. தலைக்கட்டும் நல்லா சூப்பராக இருக்கு. இந்த புறா வந்து டிப்ளரில் எங்களுக்கு ஃபேவரட் புறாங்க எங்கள் கூண்ட்லேயே. இது ஃபீமேல் வந்து எங்கள் குருநாதர் எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தது. இது ஒரு மேல், அதுக்கு வந்தது இந்த புறாக போகாம. ஏன் இந்த புறா உங்களுக்கு ஃபேவரட் சார்? இது ஃபேவரட்னா இதில் வந்து எந்த ஒரு அனாவசியமான ஒரு பிளட் லைன் கலக்கலை. அதாவது இதில் கலந்துருக்கிறது புறா போகாம ரிசல்ட் உள்ள புறாக கலந்துருக்காங்க. நம்ம குருநாதர் வந்து எல்லோரும் ரிசல்ட் இருந்த புறா மட்டுமே எடுத்து செஞ்ச புறாக இது. அவர் ரக்க வால் தலைக்கட்டு எல்லா அமைப்பும் அவர் பார்க்கக்கூடிய ஆள். அதில் எதுவுமே ஃபால்ட்டு வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செஞ்ச புறாக இது. அவர் நாங்கள் போய் கேட்போம், இது நீங்கள் எப்படி ஜத பண்ணி குஞ்செடுத்தீங்கன்னு கேட்போம். குஞ்செடுத்ததுன்னு கேட்காத, எப்படி இது செஞ்சதுன்னு கேளு அப்படிம்பார். அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு புறாவை ரசித்து ரசித்து செஞ்ச புறாக அது. அதை நாங்கள் அவர்கிட்ட கேட்குறது வந்து எப்படி குஞ்செடுத்தீங்கன்னு கேட்க மாட்டோம். அது சில பேர்த்துக்கு புதுசாக கூட அந்த வார்த்தை இருக்கும், எப்படி செஞ்சீங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்போம். அப்போ அவர் இதோடைய முழு விவரமெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கார். அந்த விவரமெல்லாம் கேட்குறப்போ இந்த மாதிரி நம்ம இன்னொரு புறா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம், முடியாது. அவருடைய நேரத்தையும் அவருடைய நாலேஜையும் ஒதுக்கி இந்தளவுக்கு ஒரு புறா செஞ்சு வச்சு எங்களுக்கு பத்திரப்படுத்தி எங்கள் கையில் கொடுத்துருக்காருனா பெரிய விஷயங்க. அதனால் வந்து இது எங்களுக்கு ஃபேவரெட்டு. நீங்கள் இதை எப்படி சார் பேரிங்கெல்லாம் பண்ணுறீங்க உங்களுடைய? எங்களுக்கு அவர் கொடுத்த புறாக விவரம் தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தேவைன்னா இன்ப்ரீட் பண்ணி புறா எடுத்து வச்சுங்க ஓன் யூஸுக்கு, ப்ரீடிங்க்கு. ரேசிங்குங்கிறப்போ நீங்கள் உங்களுக்கு அதில் என்ன பத்தலை பத்துதும் அப்படிங்கிறது உங்கள் நாலேஜுக்கு தெரிஞ்சதில் நீங்கள் வெளிப்புறா எடுத்து நீங்கள் பேர் பண்ணி ஓட்டுங்க. அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறது எனக்கு கேட்ட கேளுங்க, அபிப்பிராயம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டுருக்காரு. அதனால் வந்து இந்த புறாவில் நம்ம புறா பண்ணி வச்சுக்கிறது ஈஸியாக அவர் சொல்லி கொடுத்தனால அதை நாங்கள் இன்னும் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இருக்குது அதை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அதுதான் நம்மளுக்கு வேற ஒன்றும் முடியுங்களா? கண்டிப்பாக அறிமுகப்படுத்துருங்க. அவர் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறதுனால இங்கே அவரால் வர முடியாது. நம்ம அவரை போய் பார்க்கறது மரியாதையாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம்.
ஆக்சுவலாக சாரோடைய குருநாதரை பார்க்குறதுக்கு வந்தாச்சு. சார் இது என்ன பிளேஸ் இது சொல்லுங்களேன்? இது வந்து உக்கடை மீன் மார்க்கெட்டு. இங்கே வந்து பேர்ட்ஸ் மார்க்கெட்டு இங்கே இருக்குங்க ரெண்டு. ஏன்னா இங்கே பாருங்க நிறைய புறா இருக்குது, எல்லா பேர்ட்ஸும் இங்கே நிறையா இருக்குது. எப்படி இந்த மார்க்கெட் எப்படி ஏதாச்சும்? இது பேர்ட்ஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் காத்தால 9 மணிக்கு இருந்தாங்கன்னா நைட் 10-11 மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும். மீன் மார்க்கெட்டு நாளுகள் கணக்கு இருக்குது, புதன் ஞாயிறு நல்லா வியாபாரமாகும், மற்ற நாளில் வந்து சும்மா ரீட்டைலுக்கு மட்டும் வியாபாரம் பண்ணுவாங்க. என்னென்ன பேர்ட்ஸ் சார் இங்கே கிடைக்கணும்? பேர்ட்ஸ் நீங்கள் பிஞ்சஸ்ஸு, லவ் பேர்ட்ஸு, அந்த மாதிரி பேர்ட்ஸில் எல்லா வெரைட்டியுமே இவங்க வச்சுருக்குறாங்க. புறா நிறையா இருக்குது இல்லைங்களா? புறாவும் நிறைய இருக்குது. நீங்கள் எந்த பொருள் கொண்டு வந்து கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, அதே போல் கேட்டாலும் அவங்க அரேஞ்ச் பண்ணி அது கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான இடம் இப்போ கோயம்புத்தூரில் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் மட்டும்தான் இருக்குது? இது மட்டும்தான் மெயின் பிரான்ச்சு, மற்ற இடத்துல இருக்கிறது சின்ன சின்னதாக இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு வராதுங்க. இதுதான் மெயின். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டை மீட் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சாருடைய குரு இருக்கார், இங்கே தான் இருக்கார், கடையில் இருக்கார், அவரையும் நீங்கள் மீட் பண்ணுங்கள். வாங்க இப்போ போய் சாருடைய குருவை பார்க்கலாம். குருவே வணக்கம். சார் இவர் தான் எங்களுடைய அபாசண்ணன், எங்கள் அப்பாவுடைய நீண்ட நாள் நண்பர். இப்போது எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இவர் தான் எங்களுடைய வாத்தியார். இவரை பற்றி சொல்லணுன்னா நாங்கள் புறா ஜெயிக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க, ஆனால் கடவுளுக்காக ப்ரே பண்ணக்கூடிய ஒரே நம்பர் இவர் தான். அதை எப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா எங்களுடைய ஒவ்வொரு புறா பறக்கிறப்ப இவர் கூட ஷேர் பண்ணுவோம். அப்போ சொன்னோன்னே அந்த டைமிங் கேட்டு அந்த பிளேஸ்மெண்ட்டை கேட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுவார். அதனாலே என்னமோ தெரியல அவருக்காக ப்ரே பண்ணுறாரே இல்லையோ மற்றவங்களுக்காக இவர் அதிகமாக ப்ரே பண்ணுவார். அதனாலேயே நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட் நாங்கள் வாங்குறப்போ ஸ்டேஜில் கேருவோம். அந்த இடத்துல வந்து நிறைய நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறோம், எங்கள் அப்பாவையும் எங்கள் வாத்தியாரையும். எங்கள் அப்பா இல்லை, ஆனால் எங்கள் வாத்தியார் இருந்தும் எங்களை அவர் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போக முடியாத ஒரு சூழல், அவருடைய மாற்றுத்திறனாளியான ஒரு காரணத்தினால எங்களால் அவரை கூப்பிட்டு போக முடியல. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு வேதனை இருந்துகிட்டே இருந்தது. அதையே வந்து சீனி சார் ஒசூர்லேருந்து யூடியூப் சேனல் மூலிமா என்னோடய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்திருக்காரு, அவருக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். இந்த நேரத்தை வந்து எங்கள் அப்பாவுக்கும் என் வாத்தியார் குருநாதருக்கும் நான் மரியாதையாக நினச்சி இந்த இடத்த ஒரு வெற்றி மேடையாக நினச்சி என் குருநாதருக்கு நான் ஒரு மரியாதை பண்ணுறேன். வந்து பசங்களுக்காக சொல்ல முடியும், ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் இந்தளவுக்கு வருவாங்கங்கிறது வந்து மகிழ்ச்சியான விஷயம்தான். என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நம்ம வந்து சொல்லத்தான் முடியும், ஆனால் அதுக்குண்டான முயற்சி பசங்க வந்து நல்லா எடுத்திருக்காங்க. புறாவும் சரி, குடும்பமும் சரி, அவங்களுடைய பொழப்பும் சரி, எதுவுமே எந்த இடைஞ்சலும் இல்லாமல் முறையான இதாக கொண்டு போயிருக்காங்க. எப்பவும் நல்லா இருக்குது. அதே போல் எங்கள் குருநாதர்கிட்ட நாங்கள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் தான் வந்திருக்கு. எங்கள் குருநாதர் வந்து புறாவை மட்டுமே எங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தரல, எப்படி பழகணும் மரியாதை முதல் கொண்டு ஒழுக்கத்தை முதல் கொண்டு எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. இவர்கிட்ட பழகியிருக்கோம். இன்னும் நாங்கள் அடைய போகிற வெற்றிகளுக்கெல்லாம் எங்கள் அப்பாவும் துணையாக நிற்பார், எங்கள் குருநாதர் எங்க கூட நிற்பாருங்கிறத நான் இந்த பதிவு மூலமா தெரிவிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு எப்படி இந்த திறமை சொல்லுங்க? ஒரு 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 சாம்பியனை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, எப்படி அது? என்ன தான் நம்மக்கிட்ட கலை இருந்தாலும் அது ஆடுறதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வேணும். ஆமாம், அந்த ஸ்டேஜை உருவாக்கி கொடுத்தது வந்து உங்கள் அப்பா. அந்த இடத்துல வச்சு இதை வந்து நாங்கள் முயற்சி எடுத்தோம். முயற்சி இடத்துல இறைவன் பாலிருந்து நம்மளுக்கு வெற்றி கிடைத்தது. இந்நேரம் மட்டும் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் பசங்க இருக்காங்க, பசங்களும் அந்த பேரை வந்து நல்லபடியாக காப்பாற்றுறாங்க, முயற்சியாக எடுத்து நல்லபடியாக ஓட்டுறாங்க, நல்லா இருக்காங்க. ரொம்ப நன்றி. இந்த டைமில் நான் ஒரு சில பேர்த்துக்கு நன்றி சொல்லணுங்க. அதில் முக்கியமாக எங்கள் ஏரியா நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லணும். இப்போ எல்லோரும் வர முடியாத காரணத்தினால எங்கள் ஏரியா தலைவர் இருக்கார், இவருக்கு நான் இந்த செய்கிற மரியாதை என்னுடைய சக போட்டியாளருக்கு நான் செய்கிற மரியாதையை நான் நினச்சிக்கிறேன். சக போட்டியாளர் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை.
அவங்களுக்கெல்லாம் நான் இந்த இடத்துல மரியாதை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் தலைவருக்கு ஸ்பெஷல் நன்றி சார். நீங்கள் ஒரு ரெண்டு வார்த்தை சார் பற்றி. சக போட்டியாளர் நன்றி தெரிவிச்சுக்கு முதல்ல வரைக்கும் நான் வணக்கம் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அதே மாதிரி என்னோடய தலைமையில் இந்த டோர்னமெண்ட் நடந்து 7 பந்தயத்தில் அவன் முதல் வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. அதே போல் இந்த 7 அப்படிங்கிறது வந்து கோவை மாவட்ட அளவு கொண்டு போகணுங்கிறது அப்பாவுடைய விருப்பம். அதை ஆரம்பத்திலேயே செய்கிறதுக்கு உந்துகோலாக இருந்து ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து அதையும் நிறைவேற்றின நம்ம கோபாலனுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன் சார். நீங்கள் ஏதாச்சும் உதயன் வந்து இன்றைக்கி அவங்க அப்பா கூட நான் நண்பராக இருந்தேன். இன்றைக்கி உதயன் கூட நண்பராக இருக்கிறது. அதே அவர் அடைஞ்ச வெற்றிகள் அளவுக்கு இவங்களும் அடைஞ்சிட்ருக்கிறது. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடைஞ்சிட்ருக்கிறது எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து இன்றைக்கி அவர் ஃபோட்டோவுக்கு மரியாதை செஞ்சு இன்றைக்கி இந்த இடத்துல இந்த புறாக்கள் பார்த்து எல்லாம் உங்கள் கூட சேர்ந்து பேசுனதுமே எனக்கு மிக மிக ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு விஷயமா இருக்குது. அதான் இதுக்கு மேலே இன்னொன்று சொல்ல விருப்பப்படுறாரு. அப்பா விருப்பப்பட்ட மாதிரி அந்த 7 டோர்னமெண்ட்டை இந்த ஏரியாவை விட்டு இனி அதிக பகுதிகளுக்கு கொண்டு போகணுங்கிறத இனி வரும் யங்ஸ்டர்ஸ் செய்யறதுக்கு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கான எல்லா ஒத்துழைப்பும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அடுத்தது நம்ம நண்பர். நம்ம கூண்டில் ஒரு சூழ்நிலை நம்ம ஆள் இல்லை அப்படின்னா நம்ம புறாவுக்கு ஒரு நேரம் பட்டினி போடாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு முக்கியமான காரணம் நம்ம பக்கத்து ஒரு செல்லப்புற சிக்கந்தர் பாய் தான். அப்போ இவருக்கு நம்ம இந்த டைமில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா இவர் ஒரு நேரம் மேவு போல என் புறா பட்டினியாக ஒரு நேரம் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதை செஞ்சுட்டு இருக்கிறனால இவருக்கு என்னுடைய ஒரு ஸ்பெஷல் நன்றி. அப்புறம் இவருக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்லணும். என்னென்னா ஆரம்பத்தில் கோவை மாவட்டத்தில் நீலிக்கோணம்பாளைய குமாரண்ணன்னா தெரியும். அதே போல் இந்த மாவட்ட போட்டியில் முதல் முதல் 7 அறிமுகப்படுத்தி அதில் ஒரு வெற்றியாளருங்கிற ஒரு பெருமையும் குமாரண்ணங்கிட்ட இருக்குது. அதையும் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா சக போட்டியாளரை மதிக்கவும் தெரியணும், அதை சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எல்லாரையும் மதிப்பேங்க. அதனால் இவரும் அதில் ஒரு வெற்றியாளருங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம சேலத்துலேருந்து சீனியனை வந்திருக்கிறாரு. இவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். சேலத்தில் மாவட்ட போட்டி நடத்திட்டுருக்காரு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்காமல் நடத்திட்டுருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் மாவட்டம் மட்டும் இல்லாமல் அதர் மாவட்டமும் சேர்ந்து நடத்துறதுக்கு சீனி சார் முயற்சி பண்ணணும். அதில் நாங்களும் பங்கு பெறணும்னு எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அதே போல் அவர் இந்த புறாவுக்காக ஒரு டேட்டோ குத்திருக்கிறாரு. அதையும் நான் சொல்ல இந்த இடத்துல விருப்பப்படுறேன். அதனால் இவருக்கும் நம்ம சேலத்திலிருந்து என்னை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறனால இவருக்கும் நான் இந்த இடத்துல மரியாதையை நான் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. நன்றி. நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசுங்க சார். இவங்களை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் பார்த்துருக்கோம் உங்கள் சேனல்லையே. இந்த கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அற்புதமான கலை, நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நின்னாலும் இன்னும் சாதனை அவங்க பண்ணணும். நீங்கள் அந்த டோர்னமெண்ட் நடத்துகிறீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். அது என்ன சார் அதுக்காக? சேலம் ஜில்லா டோர்னமெண்ட் சார் ஒரு ஆடி மாதம் நடத்த போகிறோம். ஸோ தவடால் புறா, இரட்டை புறா, பால்டிங் 1 தாண்டி பிறக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 1 பவுன், 2nd ப்ரைஸ் வந்து 1.5 பவுன், 3rd ப்ரைஸு 1/2 பவுன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் யாருமே கட்ட தேவையில்ல. ஓகே. அதேமாரி ஃபியூச்சரில் எல்லா மாவட்டையும் கலந்து நடத்தலாம் படிப்படியாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. தங்கப்புறா பொதுவர்கள் சங்கம் செயல்பட்டு இருக்குங்க. அது ஒரு 15 பேர் டோர்னமெண்ட்ல கலந்து இந்த வருஷம் போட்டியில வெற்றி பெற்றவங்க இருக்காங்க, தோல்வி அடைஞ்சவங்களும் இருக்காங்க. அதை வந்து அடுத்த இதில் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் அறிமுகம் பண்ணி வெற்றி பெற்ற புறாக்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். நீங்களும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட்டாக நடத்தணும்னு 7 கர்ணப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் சார்பாகவும் நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம் உதயன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட கேட்டதும் எனக்கு நோ சொல்லாமல் சரி வாங்கன்னு சொல்லி என்னுடைய சேனலுக்கு, அது நம்ம சேனலுக்கு ஒரு இவ்வளோ பெரிய இன்டர்வியூ உங்களுக்கு, உங்களுடைய இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாருமே லீவ் போட்டு எனக்கொசரம் வந்து என் கூட இன்றைக்கி டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணி
இந்த டே வந்து ஸ்பெஷல் ஆக்கியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் உங்கள் பிரதருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். நன்றி. ஓகே சார், வெரி சூன் உங்களுடைய பார்ட் டூ வரணும். ஓகேங்களா? எனக்கே எக்ஸைட்டடாக இந்த விஷயத்தை, இன்னும் நிறையா விஷயத்தை நான் ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ எல்லாம் ஷேர் பண்ணணும், எனக்கே ஒரு இதாக இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் சார். அதே சமயம் ஒசூர்லேருந்து இந்த புறாக்களை வளர்க்குறதுக்காக கோவை மாவட்டத்துக்கு வந்து என்ன மாதிரி சில ஃபேன்சியர்களை பார்த்து அவங்களுடைய சாதனைகளை நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் வேர்ல்டு முழுவதும் காட்டணும்னு வந்திருக்கிற நம்ம சீனி சாருக்கு நான் இந்த டைமில் நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ரெக்கார்டர்ஸை நீங்கள் நிறைய பார்த்த இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும். ஏன்னா இந்த அதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு ஒரு கப்பு வந்து ஒரு புறாக்காரனுக்கு வந்து நேமு தான். அவனுக்கு அந்த நேமுக்காக தான் எல்லாருமே இந்த புறாக்களையே நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். அதை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறது வந்து எங்களை மாதிரி ஆளுக்கு இன்னும் ஊக்கவளிக்கிறதா இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரியான வீடியோங்கள் அதிகமாக பண்ணுங்கள், எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. 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 கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி. நன்றி.